உங்களது காரிலேயே சிறந்த முறையில் பயிற்சி தருகிறோம். S.t.murugan 9444-665-895. கை கொடு மேனஸ். சூப்பர், சூப்பராக ஓட்டுற. இப்ப எப்படி இருக்கு உனக்கு ஓட்டு இருக்கு? ரொம்பவே நல்லா ஓட்டுறேன். எல்லாமே என்னோட குரு நீங்க தான். இது போட்டு பாயிண்ட் வச்சது, ஏதோ கடவுள் கொடுத்தது. மேடம் பாப்பா எப்படி ஓட்டுறப்ப மேடம்? சூப்பரா ஓட்டுறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. ஓகே. ஹாய், வணக்கம். சென்னை சிட்டி காற்றினர் S.t.murugan பேசுகிறேன். ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு காரில், முன்னாடி போகிற காரில் ஹுண்டாய் க்ரேட்டா ஓட்டுறப்பில், நான் வந்து செலரியா கார் ஓட்டிகிட்டு போகிறேன். எங்கள் வத்தலக்குண்டுலேருந்து மெட்ராஸுக்கு வரோம். அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக ஓட்டுது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 140 ஸ்பீடில் கார் ஓடிட்டுருது. நான் ஃபாலோ பண்ணி போகிற காரு, என்னோடய கார் வந்து, நான் ஓட்டுற கார் வந்து செலோரியா. இந்த கார் வந்து 120 மேலே போக மாட்டேன்து. அதனால் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏம்மா இந்த கார் 120 மேலே போக மாட்டேங்குது, அதனால் நீ வந்து 100-120 போமா, அப்போ தான் என்னால் ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் அந்த பொண்ணு வந்து 100-120 போய்கிட்டு இருக்குது. எப்படி சூப்பராக ஓட்டுது அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா சென்னை சிட்டி காற்றினர் S.t.murugan ஜாயின் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சிகப் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. சாதாரண மக்களோடு பழகிய ஒரு மனிதன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று எண்ணுகின்றான். அவன் அதற்கு என்ன செய்தான்? அடிப்படை தேர்தல்களிலே போட்டியை சந்திக்கிறான். அந்த தேர்தலிலே தோல்வியை தழுவுகிறான். ஒரு முறை, இரண்டு முறை அல்ல, ஏறத்தாழ 13 முறைகள் வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்த அந்த மனிதன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறுகிறான். அவர்தான் உங்களுக்கு தெரியும், சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வாழ்க்கையை துவக்கிய ஆபிரகாம் லிங்கன். அந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த சபையிலே நின்று கொண்டிருக்கிறார், அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆசனத்திலே. எல்லோரும் வசதி படைத்தவர்களாக இருக்கின்ற அந்த சபையில் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் அங்கே உயர்ந்த பதவியில் இருக்கிறானே என்று சிலருக்கு சற்று மனம் கோணலாக இருந்தது. அதில் ஒருவர் தன்னை அதி புத்திசாலி என்று எண்ணி கேள்வி ஒன்றினை தொடுத்தார். ஆபிரகாம் லிங்கன் அவர்களே, உங்கள் தந்தை எனக்கு தைத்து கொடுத்த அந்த காலணியை இன்றும் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் தந்தை எனக்கு செய்து கொடுத்த காலணியை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைக்கும் குலத்திலே தோன்றியவன் என்று ஏளனப்படுத்தினான். ஆனால் புத்திசாலியாக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நிதானமாக கேட்கின்ற கேள்வியின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆபிரகாம் லிங்கன் சொன்னான், உண்மை, என் தந்தை தைத்து கொடுத்த காலணி உங்களுக்கு நீண்டகாலம் உழைக்கிற காலணிகள் என்றாவது பழுதுபடுமேயானால் என்னிடம் கொடுங்கள், நான் அதை உங்களுக்கு தைத்து கொடுக்கிறேன் என்று தான் பிறந்த குலம் இழிவானது என்று எண்ணாமல் அந்த சபையிலே அவருக்கு பதிலை சொன்னார். யாரை ஏளனப்படுத்த வேண்டும் என்று எண்ணினாரோ அவர் தலை கவிழ்ந்து நின்ற காட்சி ஆபிரகாம் லிங்கனின் பதிலில் இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், முதலில் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி 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 உச்சியிலே போய் நின்று நாம் உயர்ந்த இடத்தில் அமர்ந்தாலும் ஏறி வந்த படிக்கட்டுகளை மனதில் நிறுத்தி நாம் வாழ்க்கையில் சந்தித்த நிகழ்வுகளை மீண்டும் நினைவு கூர்ந்து வாழ்க்கையை தொடர வேண்டும். ஆபிரகாம் லிங்கன்
தோல்வி கண்ட நேரமெல்லாம் அவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது அவனது விடாமுயற்சி. லிங்கனே, தொடர்ந்து போராடு, வெற்றி உனக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்று அவன் மனம், அவனது உணர்வு, அவனது சிந்தனை அவனை உயரத்திலே ஏற்றி வைத்தது. ஆக படிப்படியாக ஏறி உயரத்திலே இருந்த ஆபிரகாம் லிங்கன் தான் சபையிலே எல்லோர் மத்தியிலும் ஏளனமாக பேசியவரையும் சாமர்த்தியமாக பதிலிறுத்து உண்மை நிலையை விளக்கி வெற்றி பெற்றார். இதிலே இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? ஒன்று, நாம் எந்த குலத்தில் பிறந்தோம் என்பதல்ல, நாம் எந்த நிலையில் வளர்ந்தோம் என்பதல்ல, நாம் எந்த காரியத்திற்காக உழைக்கிறோம், எந்த காரியத்திற்காக செயல்படுகிறோம், அந்த காரியம் வெற்றி பெறுகின்ற வரை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆபிரகாம் லிங்கன் ஒரு சாதாரண மனிதனின் வரலாறு. ஆக தொடர்ந்த முயற்சியும் தோல்வியை வெற்றியின் படிக்கட்டு என்று எண்ணி யார் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கும் கை கொடுமேன. சூப்பர், சூப்பராக ஓட்டுற. இப்போ எப்படி இருக்கு உனக்கு ஓட்டுருக்கு? ரொம்பவே நல்லா ஓட்டுறேன். எல்லாமே என்னோட குரு நீங்க தான் வச்சது. ஏதோ கடவுள் கொடுத்தது. மேடம், பாப்பா எப்படி ஓட்டுறப்ப? மேடம், ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ. ஓகே, பாப்பா ஓட்டுறத வீடியோ எடுக்க. Thank you.
கை கொடுமேன. சூப்பர், சூப்பராக ஓட்டுற. இப்போ எப்படி இருக்கு உனக்கு ஓட்டு இருக்கு? ரொம்பவே நல்லா ஓட்டுறேன். எல்லாமே என்னோட குரு நீங்க தான். இது போட்டு பாயிண்ட் வச்சது, ஏதோ கடவுள் கொடுத்தது. மேடம் பாப்பா எப்படி ஓட்டுறப்ப மேடம்? ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. ஓகே. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி.